உண்மையிலேயே நீங்கள் எங்களை கண்டு பயப்படவில்லை என்றால் எதற்காக எங்களது பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறீர்கள், எங்களது போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறீர்கள்? நீங்கள் தான் பெரிய கட்சியாச்சே, சரவண போட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சிருக்க மாதிரி குரூப் வச்சிருக்கீங்களே, ஒவ்வொரு ஊர்ல ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்களே, கோயம்புத்தூர்ல ஒரு வேலுமணி, கோயம்புத்தூர் மீட்டிங்ல இவங்க சேலஞ்சர் துரை, அவர் இதற்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் இருந்தது இல்ல, அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் மாத்திரம் இருந்தவர் தான், அவர் என்ன இந்த கூட்டத்தை நடத்திட்டு போறாரு, அங்க அனுமதி கொடுங்க, கொங்கு மண்டலமே எங்க மண்டலம், அங்க யாரும் போக மாட்டாங்க. கொடிசி அரங்கத்துல இவங்க போடுறாங்க, கூட்டமே வரப்போறது இல்ல, அம்மா மற்றம் மக்கள் முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அண்ணா அங்க ஒருத்தர் இருக்காரு, 6 அடிக்கு இருப்பார் நம்ம சாக்கடை மந்திரி, அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் குணம் மாறியே அவங்களுக்கு துறைகளும் வந்திருக்கு பாருங்க, அம்மா கரெக்டா கொடுத்திருக்காங்க, அவர் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு, கொடுத்துட்டு காவல்துறையை விட்டு உள்ளார வர்ற வாகனத்தை நெருங்கி பார்த்தாங்க, லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வச்சோம். நான் ஒவ்வொரு கூட்டமுமே நாங்க ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்கிறது காரணமே அந்த ஊர்ல உள்ள கடைகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. காரணம், மக்கள் சாறை சாறையாக இப்ப வெள்ள வந்துச்சு கேரளால அது மாதிரி வந்து குவிறாங்க, அது அந்த லோக்கல்ல உள்ள மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர வேணாம், நம்மளால ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னால நாங்க நீதிமன்றத்துல போய் ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் கேட்கறது. இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க ராமசாமி, இன்னைக்குதான் நாங்க கூட்டம் இங்க. காரணம் என்னன்னா, எங்களுக்கு கட்சி தொண்டர்கள் அதிகம், பொதுமக்களின் ஆதரவு அதிகம். அதனால் தான் சொல்கிறேன், நாங்க எங்கே சென்று கூட்டம் போட்டாலும் அங்கே கூட்டம் வரும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் எங்களை மூடி மறைக்கலாம் என்று பார்க்கிறீர்கள். ஒரு பெரிய கடலை நீங்கள் போர்வையை வைத்து மூடிவிட முடியாது.